வணக்கம் நண்பா, வெல்கம் டு அருண் அட்ராசிட்டி யூடியூப் சேனல். இந்த சேனல் என்ன பண்ணுறோம்னா, இந்த வீடியோவில் நம்ம சாக்லேட்டில் பார்த்தீங்களா, ஸோ எல்லா சாக்லேட் தனித்தனியாக சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, ஒட்டுக்கா சாப்பிட்டு பார்த்தது இல்லையா? ஒட்டுக்கல பிரித்து போட்டு மிக்சியில் அடித்து துவைச்சி மிக்ஸில் ஊற்றி சாப்பிட போகிறோம். அது எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குதா இல்லை ரொம்ப கேவலமாக இருக்குதா சாப்பிட்டு பார்த்து இன்றைக்கி அதை ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, நம்ம சாக்லேட்டில் பிரித்து போட்டாச்சு. நம்ம ஃபஸ்ட் அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்மண்ட் லிம்பில் க்ரீன் ஆரஞ்சு ஒரு ஃப்ளேவரு, அடுத்தது ஆல்மண்ட் லிம்பில்ன க்ரீன் ஸ்ட்ராபெரி, க்ரீன் ஸ்ட்ராபெரி எடுத்து போட போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டி எலாச்சி அப்படின்ட்டு ஒரு குச்சிமிட்டா, குல்பி ஐஸ் மாதிரி இருக்குது. அவ்வளோதான் மக்களே, குச்சி முட்டா செய்ய முடிஞ்சது, நீ எல்லாம் பிரிக்கிறது ஈஸியாக இருக்குது. அடுத்தது வந்து போலோ, போலோவா, போலோ போலோ ஃப்ளேவர் எடுத்து போல போகிறோம். இது சாப்பிடாத ஆளே இருக்காது. இந்த புளிச்சாம்பு, இந்த புளிச்சாம்போட ஃபெசிலிட்டி என்ன, நம்ம ஸ்கூல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடுவோம். நாலு என்ன, முதல்ல நாங்கள் படிக்கும்போது 1 ரூபாய்க்கு 4 தருவாங்க. இதெல்லாம் தந்துட்டாங்க, எடுத்து போய் கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ள போட்டு மென்னுட்டு இருப்போம். சத்தக்கு புத்தக்கு சரக்கு புத்தக்குன்னு இந்த கவரை பிரித்து அப்படியே தனியெல்லாம் சாப்பிட மாட்டோம், அப்படியே உள்ளே வாயில் போட்டு மென்றது. அது ஒரு தனி தனி டேஸ்ட்டாக இருந்திருக்கு. சரிக்கு அதைத்தான் இப்போ பிரித்து உள்ள போட போகிறோம் மிக்சிக்குள்ளே. ஸோ மக்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் அந்த குச்சி முட்டாயெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன சாக்லேட் ஓப்பன் பண்ணோம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா கேமரா பட்டன் ஆன் பண்ண மறந்துட்டோம், ஃப்ரெண்டு ஃபோனில் பிடிச்சி அவன் ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லைன்னா அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டான். ஸோ அந்த சாக்லேட் ஓப்பன் பண்ண சீன்லாம் கட் ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன சாக்லேட் நான் போட்டேன் அப்படின்ட்டு உங்கள் வீடியோவில் வரும்போது நான் என்னென்ன சொல்லிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமரா வந்து அப்பப்போ இடையில கொண்டாந்துருப்பான் அந்த ஷார்ட்லாம், அந்த ஷார்ட்டை வந்து கட் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் பார்த்தா அந்த ஃபோனில் இருந்து எடுக்கலான்னு இருந்தோம். ஸோ அந்த ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை, டெலிட் பண்ணிட்டான். ஸோ எல்லா வேறு வழி இல்லாமல் அந்த கிளிப்ஸ் எல்லாம் அவன் இடையில வரும்போது அந்த வீடியோவில் தெரிய வரும், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, இந்த தவறுகள்லாம் அடுத்த வீடியோவில் வராமல் நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிறேன். ஸோ ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ள இந்த மீதி வீடியோ பாருங்க. ஸோ இந்த சாக்லேட் கவரில் என்ன பண்ணலாம்னா, அடுத்தது விசில் அடிக்க தெரியுதுன்னு கவலைப்படாதீங்க, இதில் வச்சுல விசில் அடிச்சிருக்கிறோம். ஸ்கூலில் அடித்து மாட்டி பயங்கர கலையில இருக்குது, ஊதி கிளம்பி வச்சா. ஸோ இது மாதிரி தான் ஊதுங்க, செம்மையாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு நம்ம குச்சி முட்டாளுக்கு பார்த்தீங்களா, அதை கிசில் அவங்க செட்டுன்னு எழுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணோன்னா ஊதுனா மட்டும் போகுது. இந்த புல்லாங்குழலுக்கு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது, கிளாஸ் செம்மையாக இருக்குது. அது மாதிரி அடவங்க இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கலாமல்ல. ஓரளவுக்கு பாதி எல்லாம் அறப்பட்டுச்சு. ஸ்பெல்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹால்ஸு, அந்த வெத்தலை முட்டா, அப்புறம் இந்த போலோ, அது சாக்லேட்டு எல்லாமே கலந்து பயங்கரமாக வாசிருக்கு, நல்லா இருக்கானா. நம்ம உள்ள லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம் மில்க்கை மட்டும். ஓகே, இப்போ போட்டு அரைச்சிடலாம், என்ன ஆகும் தெரியல. மிக்ஸி பயமாக இருக்குது, இந்த ஹால்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டியா தான் இருக்கு, சட்டப்பட சட்டப்பட சட்டப்படம் இருக்குது. என்ன வந்து இல்லை மிக்ஸி ஆடுது, அம்மா மிக்ஸி போயிரு போகுது. ஓரளவுக்கு ஆயிடுச்சு, என்ன இந்த வளர்ச்சி எடுக்கிறதுல போதும் போனாலும். இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ. மாரியம்மா, ஏன்னா டேஸ்ட் எப்படிக்கு தெரில, சாப்பிட்டு பார்க்கலாம். கேமராமேன் ஓடியே போயிட்டான் வாசத்தை பார்த்தோன்னே.
புளிப்பு ஃபர்ஸ்ட் எடுத்தேன் புளிப்பு வருது அதுக்கு சாக்லேட் ஃபிளேவர் சுத்தமா இல்ல அந்த புளிப்பு அந்த புளி ஜாம் ஆஸ்லாம் போட்டோம்ல சாக்லேட் ஃபிளேவர் தெரியல கடைசியா தான் தெரியுது மென்னு சாப்பிட முடியல கடப்புல ஒட்டிக்குது புளிப்பு பயங்கரமா இருக்குது அந்த ஹால்ஸ் அந்த புளி ஜாம் அந்த கச்சா மேங்கோ அப்புறம் அந்த வெத்தலை மட்டும் கடைசியான போட்டோம் இல்லை இந்த மூணுக்கும் ரொம்ப அதிகமாக உள்ள மிக்ஸ் ஆகி நமக்கு ரொம்ப புளிப்பு தரமா இருக்குது சாக்லேட் மட்டும் அத்தனை ஃபோட்டோ அந்த காஃபி ஃபைட்டில் எங்கே போச்சுன்னே தெரியல அந்த டேஸ்ட்டு அந்த டேஸ்ட் கொஞ்சம் கூட வரல கேமராமேன் சொல்லி கேமராமேன் சொல்லிக்கலாம் கேமராமேன் நீ சாப்பிடு சாப்பிட பார்த்து நேருக்கு சொல்லி எடுத்துக்கிறேன் சரி நான் என்ன பண்ணுறேன்னா மீதியை வந்து ப்ரீசரில் வச்சிடலாம் வச்சு கெட்டி எனக்கு கூட சாப்பிட்டு பார்க்கலாம் ஒருவேளை அந்த சாக்லேட் வந்தாலும் வரலாம் இல்லை ப்ரீசரில் ஃபுல்லாக வச்சாச்சு ரீசன் வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு டேஸ்ட் இது மாதிரி இருக்குதா புளிப்பு கொஞ்சம் அடங்கி சாக்லேட் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கிறதே பார்க்கணும் அதுக்கு சொன்னால் ப்ரீசரில் வச்சது புளிங்க கூட சாப்பிடலாம் மட்டுக்குது இது ரொம்ப அதிகமாக புளிக்குது அந்தளவுக்கு புளிப்பு அடங்கவே இல்லை புளிப்பு சாக்லேட் ஃப்ளேவர் அதிகமாக இல்லை புளிப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது